வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியினுடைய நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை. அன்பில் நீலகிரி மாவட்டம் ஆழ்ந்த துக்கத்தோடு இன்றைக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி என்று வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரியினுடைய தலைநகராக இருக்கின்ற ஊட்டி உதகையில் வீடு கட்டுகின்ற போது அதனுடைய பகுதியிலே இருந்த கழிவு அறை கட்டிடம் இடிந்து விழுந்து 6 பெண்கள் உயிரோடு மண்ணிலே புதைந்து சாவுண்டார்கள் என்ற துயரமான செய்திகள் கிடைத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மலை அரசி என்றும் இது சிறப்பான ஒரு மாவட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள லவுடேல் பகுதியில் உள்ள காந்தி நகர், கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பிரிட் ஜோ ஜேக்கப் மேத்யூ என்பவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக புதியதாக வீடு ஒன்று கட்டுவதற்காக இந்த காந்தி நகர் பகுதியிலே பணியினை தொடங்கினார். இது ஊட்டி நகரை சேர்ந்த 20 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. இதற்காக அருகில் உள்ள நகராட்சி கழிப்பறையை ஒட்டிய சுமார் 50 மண்ணை வெட்டி எடுத்து அதனை தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே அங்கு நகராட்சியினுடைய ஒரு கழிப்பிடம் இருக்கிறது, அது பைப்பு உடைந்து அதில் கழிவு நீர் செல்லுகிறது என்று புகார் எழுந்ததை முன்னிட்டு நகராட்சி நிர்வாகம் அதை சீரமைக்க வேண்டும் என்றும் ஜேக்கப் கட்டுகின்ற கட்டிடம் அதன் அருகிலே வருகிறது, இது அந்த இடத்திலே பாதிப்பு ஏற்படும் என்று ஏற்கனவே பொதுமக்கள் நகராட்சிக்கு புகாரை அளித்திருந்தார்கள். ஜேக்கப் மேத்யூ அவர்கள் அதற்காக தடுப்பு சுவரை கட்டுகிறேன் என்று தடுப்பு சுவரை கட்டிக் கொண்டிருந்தார். காலை 11 அளவில் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த 20 நபர்கள் காலை வேலை தேநீர் அருந்துவதற்காக, காலை உணவை சிற்றுண்டியை உண்ணுவதற்காக அதன் பகுதியிலே ஒதுங்கியிருக்கிறார்கள். அந்த மதில் சுவர் கட்டும் பகுதி, அந்த கழிவு நீர் செல்லுகின்ற அந்த மதில் சுவர் அருகிலே அந்த வேளையில் 11 அளவில் அந்த தடுப்பு சுவர் திடீரென்று இடிந்து விழுந்திருக்கிறது. இதனை எதிர்பார்க்காத தொழிலாளர்கள் எழுந்து ஓடுகின்ற போது அதிலே 12 பேர் மண் சுவரில் மாட்டிக்கொண்டார்கள். இதில் அவர்களை 12 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்க்கின்ற போது 6 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. உமா என்ற பெண்மணி, முத்துலட்சுமி என்கின்ற பெண்மணி, சகிலா என்ற பெண்மணி, ராதா என்கின்ற பெண்மணி, சங்கீதா, பாக்யலட்சுமி என்று 6 பேர் பலியானதாக அறியப்படுகிறது. மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது பற்றி லவுடேல் பகுதியிலே இருக்கின்ற காவல்துறையினர் இதனை விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும், இதே வேளையில் அந்த பகுதியிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபரை, ஒரு பெண் ஊழியர் உசாராக அந்த வாலிபரை தள்ளிவிட்டு அந்த பெண்மணி உயிர் இழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாக்யலட்சுமி என்ற பெண்மணி, நந்தகுமார் என்ற வாலிபர் மண்ணுக்குள் சிக்கிவிடுவாரோ என்ற பயத்தில் அந்த நந்தகுமாரை தள்ளிவிட்டு பாக்யலட்சுமி அவர்கள் நகர்வதற்குள் அந்த பாக்யலட்சுமியும் அந்த மண் மூடிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த வாலிபர் நந்தகுமாரிடம் கேட்கின்ற போது, என் உயிரை காப்பாற்றிய அந்த அக்காவுடைய உயிரை பாக்யலட்சுமி இந்த மண் காவு கொண்டு விட்டது என்று சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறார். இது பற்றி லவுடேல் பகுதியிலே இருக்கின்ற காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இந்த தகவலை கேட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் உடனடியாக லவுடேல் காந்தி நகர் பகுதிக்கு விரைந்து உயிரிழந்த தொழிலாளர்களையும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களையும் பார்த்து ஆறுதல் கூறி அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடத்திலே துரிதமாக பணிகளை செய்து மற்றவர்களை காப்பாற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார் என்றும், இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் நர்சரிலி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சதக்கத்துல்லா, உதகை நகரமன்ற தலைவர் வனீஸ்வரி,
உதகை நகராட்சி ஆணையாளர் இயேசுராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரன், செல்வராஜ், எல் ஹில் ரவி, ரமேஷ், விஷ்ணு, கழக நிர்வாகிகள் காந்தல் ரவி, அந்தோனி, மேத்யூ, தியாகு, வெங்கடேஷ், கண்ணியப்பன் மற்றும் பலர் உடன் இருந்தார்கள் என்றும், இதனை அறிந்த தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் நிதியினை இறந்தவர்களுக்கும் மற்றும் மருத்துவமனை இருக்கின்றவர்களுக்கும் நிதியினை வழங்க அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமது செய்தியாளர் ஆசா அமீன் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். நிறைவு பெறுகிறது. வணக்கம்.